அடி ஆரோக்கியத்தின் அடையாளம். எங்களுடைய தேவைகள் நிறைவாக கிடைக்கிறது. 10 ரூபாய்க்கு கூட நாங்க கடவுளை மேல பாத்துட்டு தான் உட்கார்ந்துருக்கணும். கடவுளே இன்னைக்கு எனக்கு ஒரு 10 ரூபாய் வேணும், இன்னைக்கு எனக்கு சாப்பாடு வேணும்னு பிரேயர் பண்ணி பண்ணி ஒவ்வொரு நாள் எங்களுடைய வாழ்க்கை நகர்ந்தது. இன்னைக்கு நோனி இந்த குடும்பத்தின் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நாங்களும் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். என் பேர் சுகுணா, திருவான்மூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் வந்து 15 வருஷமா இருக்கும். எனக்கு இந்த சோரியாசஸ் வியாதியால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் வந்து சித்தா, யுனானி, ஆயுர்வேதா, ஹோமியோபதி எல்லாமே எடுத்திருக்கேன். அப்படி எடுத்து எனக்கு எதுலையுமே சரி வரல. நான் ரொம்ப மன உளைச்சல இருந்து நாம எதுக்கு இருக்கிறோம், நான் இறந்துடணும், இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தேன். என் பிள்ளைங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க, இவங்க எல்லாம் விட்டுட்டு செத்துட்டா நமக்கு யார் இருக்காங்க அப்படின்னு ரொம்ப தினம் நினைச்சு அழுவேன். இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நோனி வந்து என் மச்சினர் எனக்கு கொடுத்தாரு, இதை சாப்பிடுங்க நீ நல்லா இருக்க உடம்புன்னு. அதுக்கப்புறம் இடையில எனக்கு டைஃபாய்டு மலேரியா வந்து என்னுடைய உடம்புல இருக்க ரத்தம் எல்லாம் போயிடுது, போயிட்டு நான் ரொம்ப ஒல்லியாயிட்டு உடம்பெல்லாம் கருத்துருச்சு. அப்ப எனக்கு இன்னும் எனக்கு மோசமாயிடுது என் உடம்புல. அதுக்கப்புறம் நான் நோனி சாப்பிட ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட 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 எனக்கு இந்த அரிப்புன்றதே இல்லாம போயிடுச்சு. அரிப்பு அதுக்கப்புறம் பாருங்க நிம்மதியா தூக்கம் வரும், தூங்கவே மாட்டேன் நான் நைட்ல. என் பிள்ளைங்க நினைச்சு நினைச்சு நான் அழுவேன். நான் இப்படி இருக்குதே நமக்கு உடம்பு இது என்னன்னு. ஹோமியோபதி டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த கருமம் செஞ்சவங்களுக்கு தான் இந்த சர்ம வியாதி வரும்னு சொன்னாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர், எல்லாமே தான் செஞ்சிருக்காங்க, அதுக்காக எல்லாருக்குமே இந்த வியாதி வருதா அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாதுன்னு அந்த டாக்டரை நான் கேட்டேன். அப்படின்னு இருக்கும் போது எனக்கு இந்த நோனியினால வந்து நான் இன்னைக்கு நான் நின்று பேசுறேன்னா நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தேன். இதை வந்து எனக்கு இப்படி இருக்குது, நான் இதை வந்து எப்படி வெளிப்படுத்துறது, இது எல்லாருக்குமே இந்த கடவுளோட அற்புதமான இந்த பிரசாதத்தை நான் எப்படி நான் எல்லாருக்கும் சொல்ல போறேன் அப்படின்னு நான் தினம் தினம் நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்படுவேன். ஐயோ, இது நல்ல விஷயத்த சொல்லணுமே உடம்புலாலும் இந்த அளவுக்கு. அதுவும் இல்லாம எனக்கு இப்போ உடம்பு ஃபுல்லா பிளாக்கா இருந்துச்சு. அந்த கருப்படையெல்லாம் எல்லாமே போயிடுச்சு பாருங்க. அந்த கருப்படையே உடம்பு சுத்தமாவது இல்லாம மனசு ரொம்ப ரொம்ப சுத்தமாயிடும். உடம்புதான் சுத்தம் நினைக்காதீங்க. இதை சாப்பிட ஆரம்பிச்ச எல்லாருக்குமே அந்த மன அழுத்தம் போட்டுக்கு பாருங்க, அது கண்டிப்பான முறையில அந்த மன அழுத்தம் நீங்கிடும். உடல் சுத்தம் மன சுத்தம் தான் மனுஷனுக்கு ஆரோக்கியமே. அந்த ஆரோக்கியம் என்னைக்கும் நான் எல்லாருக்குமே நினைக்கணும். அந்த நோனி சாப்பிடுறவங்க சாப்பிடாதவங்க எல்லாருமே வாழ்க வளமுடன் வளத்தோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய இது என் அம்மாவோடது. என் அம்மாவுக்கு 67 வயசு ஆகுது. அவங்க வந்து ரொம்ப மன உளைச்சல், அவங்களுக்கு எல்லாமே இருக்கு, சுகர் பிரஷர் கொலஸ்ட்ரால் எல்லாமே இருந்துட்டு அவங்களுக்கு அடிக்கடி முடியலேன்னு சொன்னா உடனே என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல சேர்த்துரு. ஒரு 5 நாளைக்கு இருந்துட்டு அவங்க வந்து அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாதான் அவங்க தெளிவாவாங்க. இப்படியே அவங்களுக்கு மனசுல வந்து அவர் பதிஞ்சிருச்சு, எனக்கு முடியல, என்னை கொண்டு ஹாஸ்பிட்டல சேர்த்துரு. எவ்வளவோ டாக்டர் பாருங்க, ஒரு 10-15 டாக்டர் என் தம்பியை கூட்டிட்டு போய் நல்லா செலவு பண்ணாங்க, எல்லாம் பார்த்தாங்க. அவங்க மனசை மட்டும் சரிபடுத்தவே முடியல. இப்ப 1 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தாங்க, என்ன மறுபடியும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல சேர்த்துரு, நான் இனிமே என்னால தனியா இருக்க முடியாது, தனியா தான் இருக்காங்க அவங்க எந்த பிள்ளைகிட்ட இல்ல, அதனால நான் வந்து இனிமே இருக்க மாட்டேன், நான் என்ன கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேருனாங்க. அப்ப வந்து நான் எங்க அம்மா உட்கார வச்சு, உனக்கு ஒண்ணுமே இல்லம்மா, நோனி பாட்டில் எடுத்து பக்கத்துல வச்சு இதுதான் உனக்கு சாப்பாடு, இதுதான் உனக்கு சத்துணவு, உனக்குதான் இது எல்லாமே, இனிமே நீ எங்கேயுமே எந்த டாக்டரையும் போகணும் ஹாஸ்பிட்டல படுக்கணும் நினைக்காத, இதை வந்து மனசுல நீ உறுதிப்படுத்திக்கமான்னு எங்க அம்மாவை நான் அப்படியே தட்டி கொடுத்து உட்கார வச்சு எங்க அம்மாவுக்கு நோனி கொடுக்க ஆரம்பிச்சேன். ஒரு பாட்டில் முடிச்சு மறு பாட்டில் சாப்பிட்டாங்க. இப்ப வந்து நான் எல்லாரு கூட அவங்க இருக்கணும்னு சொன்னாங்க, நான் யாரு கூடமே வரமாட்டேன், எனக்கு நோனி இருக்குது, இனிமே நான் யாரு கூட வந்து இருக்க மாட்டேன், நோனியினால எனக்கு ரொம்ப சக்தி வருது, ரொம்ப தூரம் நடக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நானு, இனிமே எனக்கு நோனி தான் எனக்கு அப்படின்னு அவங்க ஆயாலே சொல்ற அளவுக்கு வச்சுட்டு இப்ப நான் எப்போ வந்தாலும் நோனி ஆரோக்கியமா இருக்குறேன்னு சொல்லுமா, நோனியில யார்கிட்ட சொன்னாலும் நோனியில ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லுமா, நல்லா இருக்குன்னு சொல்லுமா எல்லாருக்கும். எங்க அம்மா வந்து ரொம்ப மன அழுத்தத்துல இருந்து நோனி வந்து ரொம்ப சிறப்பா அவங்களை சந்தோஷமா வச்சிருக்குதுன்னா, நோனி வந்து நோனி கோல்டு, உண்மையான உண்மை அது. நான் பெங்களூர்ல வந்திருக்கேன் சார். என் பேர் குமார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு HL எம்ப்ளாயி இருந்த நானு ஏதோ ஒரு பைத்தியதனமா ஒரு நெட்வொர்க் நம்பி நான் வேலையை ரிசைன் பண்ணேன். எல்லா மீட்டிலும் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். என்னன்னா என்னுடைய விஷயத்த சொல்லணும்னு நினைக்கும் போது நடிப்பு இருக்கிறதா தெரியல, சந்தோஷமா சிரிச்சிடறாங்க. ரிசைன் பண்ணுறது வேணா பைத்தியகாரம் அப்படின்னு. அந்த நெட்வொர்க் உணவு பூர்வமா சொல்ல போனா வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியாதுன்னு ஒரே ஒரு இடம் என்ன நெட்வொர்க் தான். அதுக்காக நான் வேலை ரிசைன் பண்ணேன். எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருந்தது, மிஸ்ஸஸ் ஒர்க் பண்ணிங்கிறாங்க, அதனால சரி நம்ம ஏதாவது ஒரு வாழ்க்கையில் சாதிக்கணும்னு பண்ணேன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சார் இதே பெங்களூர் சென்னைக்கு வந்திருக்கும் போது என்னுடைய நண்பர் இன்னைக்கு உண்மையாக சொல்ல போனா இந்த ஸ்டேஜுக்கு வரத்துக்கு காரணம் மட்டும் இல்லை,
என் லைஃபே போயிடுச்சு நினைச்சேன் ஒரு 6 மாசம் முன்னாடி.